Hi, hello and welcome to Autotech CBE for all biking solutions. நான் தான் சில்வஸ்டர் கிறிஸ்டி. இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பார்த்தீங்கன்னா, பின்னாடி நிற்கிது பாருங்கள், ஆக்டிவா HET மாடல் அண்ட் 3G மாடல், ரெண்டும் HET-லேருந்து 3G கன்வெர்ஷன் ஆச்சு அந்த மாடல். இதில் என்ன ப்ராப்ளம்னா, உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகலை, ப்ளக்கு வர வேண்டிய கரண்ட் வரல, வயரிங்லாம் பிரித்து பார்த்துட்டு திருப்பி ரீடைப் பண்ணி வச்சுட்டாங்க. அதை நம்ம வந்துட்டு இது எது ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து அதை ரெடிஃபை பண்ண போகிறோம். அதுதான் இந்த வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆக்டிவா ஒரு மெக்கானிக் நம்பருக்கு தாங்க என்கிட்ட வந்திருக்குது, அவரால் ஸ்டார்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இப்போது என்கிட்ட கொண்டு வந்துட்டுருக்கிறாரு. இதில் என்ன ப்ராப்ளம்னா, ப்ளக்குக்கு வர வண்டி கரெக்ட் வரல. இது ரொம்ப நாளாக நிறுத்தி வச்சுருந்த வண்டி, அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா வயரிங்கில் எங்கேயோ ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு. அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட இப்போ வந்திருக்கு. முதல்ல வந்துட்டு சீரியா யூனிட்டு, அப்புறம் HT காயில் அண்ட் தென் கீழே வர மேக்னெட்டோ காயில், இது எல்லாமே நம்ம செக் பண்ண வேண்டியிருந்தது. இதுதான் HT காயில், இதை சீரி யூனிட்டு, இது HT காயில் அண்ட் தென் நம்ம காட்டுற ஒயர் தான் வந்துட்டு அந்த ஷாக்கெட், இது தான் வந்துட்டு கீழேருந்து வர மேக்னெட் காயில். இது மூணுமே நாங்கள் செப்பரேட்டாக செக் பண்ணிட்டோம். செக் பண்ணால் எல்லாமே பர்ஃபெக்டாக ஆல் ரைட்டாக காட்டுச்சு. இப்போ நம்ம அடுத்தது வந்துட்டு வயரிங் செக் பண்ண வேண்டியிருந்தது. இது என்ன ப்ராப்ளம்னா, வயரிங்கை கம்ப்ளீட்டாக மெக்கானிக்கை வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் பிரித்து ரீடைப் பண்ணிட்டாங்க, பட் அவங்களால கம்ப்ளைண்டாக கண்டுபிடிக்க முடியல. இது வந்துட்டு மேஜர் கம்ப்ளைண்டாக இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், பட் மைனர் கம்ப்ளைண்டை கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட். அது எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை சால்வ் பண்ணுக்கிறது தான் நம்மகிட்ட வந்திருக்கு. இப்போ அதை நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், சால்வும் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளக்கு வர வேண்டிய கரண்ட் நல்லா வருது, பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்டிவாவில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா டு கால் மீ, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதே போல் வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது, டு ஷேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ், நிறைய வீடியோஸ் வரதுக்கு இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.